महागुरुभ्यो नमः हरिः ஓம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எமடம் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாடிட்டு நேற்றைய தினத்தின் கடையின் தொடர்ச்சியை காணலாம். மடகூர்ணிதரக்தாட்சி மடகா மடபாடல கண்டபூ சந்தனத்ரவதிக்தாங்கி சாம்பேய குசும பிரியா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். மடகூர்ணித ரக்தாட்சி, அதாவது கோபம் கொள்கிற போது நம்ம லலிதா தேவி அவளோட பக்தர்களை அவளோட சிஷ்யர்களை அவளோட பக்தர்களை யாராவது துன்புறுத்தும் போது கோபம் கொள்வாளாம். அதுமாதிரி கோபப்படும் போது அவளோட கண்கள் எப்படி இருக்கும்னா சிவப்பு நிறத்தில் மாறிடுமாம். கண்கள் சிவப்பு நிறத்தில் மாறின கண்கள் யார் அவளோட பக்தர்களை தொல்லை பண்ணான் சொல்லிட்டு தேடிண்டே இருக்குமாம், எட்டெடுக்கும் தேடிட்டுருக்குமாம். அப்படி கோபம் கொண்ட சிவப்பு நிறத்தில் இருக்கிற கண்களை கொண்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். மடகூர்ணித ரக்தாட்சி மடப்பாடல கண்டபூஹு, அதாவது அவள் உடம்பெல்லாம் எரிய நெருப்பாயிடுமாம். அவ்வளோ இது எரிய ஆரம்பிக்குமாம், அவ்வளோ சூடாயிடுமாம். எப்போனா அதே மாதிரி பக்தர்களை தொல்லை பண்ணும்போது கோபம் கொள்ளும்போது உடம்பெல்லாம் சூடேறி அதை வந்து நெருப்பு மாதிரி ஆயிடுமாம் அவளோட உடம்பு. அதனால பக்தர்கள் மேலே அவ்வளோ பிரியை கொண்ட அந்த லலிதா தேவிக்கு கோபப்படும்போது கண்கள் சிவந்து போயிடுமாம், உடம்பும் வந்து தீயை போல் எரிய ஆரம்பிக்குமாம். சந்தனத்ரவ திக்தாங்கி, அதாவது இந்த மாதிரி எரிந்து முடித்ததுக்கப்புறம் குளுமையான நிலவை போல காட்சியளிப்பாளம் தன்னோட பக்தர்களுக்கு. அதை பார்த்த உடனே மனசில் சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்குமாம் பக்தர்களுக்கு. சந்தனத்ரவ திக்தாங்கி சாம்பேய குசும பிரியா, அதாவது சாம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்பம் இருக்குது, அந்த புஷ்பத்தை அந்த பூவை ரொம்ப விரும்புவாராம் நம்ம லலிதா தேவி. அந்த புஷ்பத்தையே அந்த பூவையே அர்ச்சனைக்காக செய்தோம்னா, அபிஷேகம் பண்ணும்போது செஞ்சோம்னா, அந்த பூவை நம்ம லலிதா தேவிக்காக சமர்ப்பணம் பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாளாம், நம்மளுக்கு அருள் புரிவாளாம் லலிதா தேவி. அப்படிப்பட்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியறது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் கடையின் தொடர்ச்சியை காணலாம். என்ன ஆறுனா, அந்த வயதானவர் அந்த யானையை எடுத்தாச்சு, அந்த வயதானவர் அந்த வயதான யானையை எடுத்து தன்னோட மகளையும் அந்த மகளோட கணவனையும் இப்போ அவள் வீட்டில் போய் விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் அந்த யானையும் இறந்து போயாச்சு. ஏன்னா அது ஏற்கனவே வயதான யானை, அதனால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுது அப்படின்னே வச்சுக்கலாம். அது இறந்து போன யானையை பார்த்த உடனே அந்த யானையோட முதலாளிக்கு கோபம் வருது. அவர் கோபம் கொண்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னோட இப்போ இவ்வளோ பேர் நான் இறக்கி விட்டுருக்கேன், இவ்வளோ பேரோட கல்யாணத்துக்கு என்னோடய யானை யூஸ் பண்ணியிருக்கா, ஆனால் அது எப்படி உன்னோட பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மட்டும் என்னோடய யானை இறந்து போக முடியும், நீ ஏதோ சதி செஞ்சுருக்க, என்கிட்ட திருப்பி காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யானையை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த முதலாளி. இதை கேட்டோன்னா பயம் வந்துட்டு இந்த நபருக்கு, அந்த பெண்ணோட அப்பாவுக்கு. அவர் என்ன சொல்கிறாருனா, இல்லை இல்லை, நான் எதுவும் அந்நியாயமாக பண்ணலை, நான் உங்களுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த யானையோடு சேர்த்து உங்கள் காசையும் தரலான் தான் இருந்தேன், அதுக்குள்ளே அதுவே இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறான் இவன். எனக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட சபைக்கு போகிறார் இந்த முதலாளி. போகும்போது என்ன ஆறுன்னா, ஒரு கடவு இருக்குது, அந்த கடவை திறந்து உள்ளே போகணும், சபைக்குள்ளே போகணும். ஆனால் அந்த கடவு திறக்கும் போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், அந்த கடவுக்கு அப்படி கடவுக்கு கீழே கடவுக்கு வெளியிலாம் வந்து சில பூக்களை நட்டு வச்சுருக்கார் அந்த ராஜா. அந்த ராஜாவுக்கு பிடித்த பூக்களை அவர் நட்டு வச்சு ஒரு பானைக்குள்ளே போட்டு வச்சுருந்தார். அதுமாதிரி நிறைய பானைகள் இருக்குது அந்த கடவுக்கு முன்னாடி. நல்லா ஃபோர்ஸாக கோவட்டோடு அவன் வந்து திறக்கிறான் இந்த முதலாளி கடவை. கடவை திறக்கும்போது அந்த ஃபோர்ஸ்லேயே இந்த பானைகள்லாம் உருண்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு செடறி போய் உடைந்து போயிடுது. இதை பார்த்தோன்னா பயம் வர்றது, இவனுக்கு யார் இதை நடு வழியில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் வர்றது பயமும் வர்றது. அப்போ ராஜா அங்கே சிம்மாசனத்துலேருந்து பாட்டு சொல்கிறார், எனக்கு பிடித்த பூக்களை நீ அழிச்சிட்ட, சரி பூக்கள் அழிந்து போனால் பரவாயில்ல, பானைகள் இருக்கேன்னு சொன்னால் பானைகளையும் சேர்த்து அழைத்த, அதனால் இந்த உடைந்து போன பானைக்கு நீ தான் காசு கொடுக்கணும், காசு கொடுக்க முடிந்தால் கூட இல்லைன்னா உனக்கு மரண தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ராஜா. இதோடு இந்த கதையும் முடியறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.